ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரவானி ஆர்ட் ஸ்டுடியோ. இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான் நான் வந்து என்னென்ன பை பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ளூ. ஃபஸ்ட் நம்ம ஃபெவிக்கால் பார்க்கலாம். இது வந்து நான் 500 ml வந்து ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கேன். சின்ன பவுச்சும் நான் ஒன்று வாங்கியிருப்பேங்க, 200 ml. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேப்பர் டேப்பு தான் இதை பார்த்துருக்கோம். நல்ல பெரிய சைஸில் ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் ரோல் யூஸ் பண்ணி நம்ம சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி பேப்பர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மேஜிக் டேப். இது வந்து வித்து அந்த மிஷினோடையே இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து இந்த கிஃப்ட் மெட்டீரியல் ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து ஃபெவிக்விக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டைப் வாங்கியிருக்கேன். இது வந்து சின்ன சின்ன டியூப்பாகவும் வாங்கியிருக்கேன், ஒரு பெரிய ஒரு 40 ml பாட்டில் குட்டி பாட்டிலும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சின்ன டியூப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் பொறுத்து தான், சின்னதாக இருக்கணும் போது இந்த குட்டி குட்டி டியூப் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹாட் க்ளூ பேஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் 40 ஹாட் க்ளூ பேஸ்ட் இருக்குது. இதுவுமே வந்து சம் கிராஃப்ட் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி இல்லை ஏதாவது கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த ஹாட் க்ளூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ஹாட் க்ளூ பேஸ்ட் கூடயே நான் வந்து ஹாட் க்ளூ அந்த க்ளூ கன்னும் வாங்கியிருக்கேன். அழகாக எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேங்க. இதோட ரேட் எம்ஆர்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா 240 போட்டிருக்கு. நான் வந்து பாரிஸில் போய் வாங்கினேன், ஹோல்சேல் ஒரு ஷாப்பில். மொத்தமாக எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கேட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இது கில்டரிங் கலர் பென், ஆல் கலரில் இருக்கிற மாதிரி பேக்கெட் ரெண்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கார்ட், தேங்க்யூ கார்ட், க்ரீட்டிங் கார்டுக்கு நம்ம உள்ளே ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் புதுசாக இது வந்திருக்கு, ப்ரஷ் பென். ஸோ அதில் வந்து நான் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ரெண்டு சைஸ்லையுமே நமக்கு வந்து அந்த பென் நிப்பு இருக்குது. பாருங்கள், நான் ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த பெண்ணோட நிப் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ப்ரஷ் டைப் மாடல்லையே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டீஸ் போர்டு ஆட் வாட் எவர் ஒரு சார்ட் ஒர்க்குக்கு கேலிகிராஃபி யூஸ் பண்ணிக்கலாம். கேலிகிராஃபி நம்ம ட்ரா பண்ண போகிறோம், அந்த கேலிகிராஃப் மெத்தடில் நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரஷ் பென் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஹைலைட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்மள இம்பார்ட்டண்ட் லைன்ஸை வந்து ஷேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இதுலேயுமே வந்து நம்ம வந்து ரைட் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கி நோட். இது வந்து பிளாஸ்டிக், இதில் வந்து பேப்பர்லையும் இருக்குங்க. நம்ம சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் மேக் பண்ணியிருக்கோம்னா அதில் வந்து விஷஸ் எழுதுறதுக்கு இந்த ஸ்டிக்கி நோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இந்த ரெண்டு பிளாஸ்டிக்கில் ரெண்டு, பேப்பரில் ரெண்டு சின்னதாக ஒன்று வாங்கியிருக்கேன், ஸ்மால் சைஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிடி மார்க்கர். ஸோ இந்த சிடி மார்க்கர் வந்து மண்டல ஆர்ட் ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி கேலிகிராஃபி, சம் ரைட் ரிட்டன் ஒர்க்குக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக், ப்ரௌன், ப்ளூ, ரெட், க்ரீன் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் 3-3 நம்பர்ஸ் வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் தட் நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு நான் ஒன்று காட்டியிருந்தேங்க இல்லையா, ப்ரஷ் பென். அதுலேயும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருந்தது, 24 கலர் ஷேட் இருந்தது இதில் இந்த பாக்ஸில். ஸோ அதனால் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேலிகிராஃபி அந்த ரிட்டன் ஒர்க்குக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். நாட் ஒன்லி கேலிகிராஃபி, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்மால் சின்னதாக ஒரு பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ மீன் ஒரு சின்ன பேப்பரில் ஒரு A4 சைஸ் பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறோன்னா இந்த ப்ரெஷ் பென்னை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருந்தது. இதை நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் ஷேடில் நான் வந்து ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கேன், ஐ மீன் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன், சாரி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் கலர். இது வந்து வாட்டர் பேஸ்டு. ஸோ இதுவுமே வந்து நான் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஓஷ்வி ஷீட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அவுட்லைனர் அண்ட் தென் ஒரு 8 கலர்ஸ் லிக்விட் கலர்ஸ் இருக்கும்.
ஸோ அதான் சொன்ன மாதிரி கிளாஸில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் பேஸாக வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்டர் பேஸ் வாங்கினீங்கன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஆயில் பேஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மிரரில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இட் இஃப் வி மீன் இது ஃபேப்ரிக் பெயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் தட் நம்ம பார்க்குறது கட்டர். இந்த கட்டர் வந்து பார்த்திங்கன்னா தர்மாகோல் கட் பண்ணுறதுக்கு, சார்ட் ஒர்க் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸ். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி, சின்ன பாட்டிலாக இருக்குது, பட் இது கொஞ்சம் நார்மல் இந்த ஃபெபிக்ரில் பெயிண்ட்டை விட, அதாவது ஃபேப்ரிக் பெயிண்ட்டை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கலர்ஸ், கோல்டு கலர், பேர்ல் கலர், ப்ளூ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஆர்ட் ஒர்க் ஸ்பூன்லேயோ இல்லை சம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லேஸு. ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், பார்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லேஸ் வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீட்டிங் கார்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக அப்படியே இதுலேயே வந்து க்ளூ இருக்கிறதுனால அப்படியே டக்கு டக்குன்னு பேஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். மோஸ்ட்லி நான் வந்து கார்ட் மேக்கிங்காக தான் இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குட்டி குட்டியாக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கட் பண்ணியிருக்கேன், கில்டர் பேப்பர், அப்புறம் பாம் பாம்ஸ். இந்த பட்டர்ஃப்ளை கட்டுற வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு க்ரீட்டிங் கார்டுக்கு ஒரு போர்ஷனில் இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இது வந்து உள்ளன் த்ரெட்டில் ரெடி பண்ணியிருக்க பாம் பாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சம் டெக்கரேஷன் திங்ஸ்க்காக இது வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி இது வந்து இந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் அப்படின்னு கிடையாது. நான் வந்து கார்டுக்கு வாங்கினது வந்து சார்ட் ஒர்க் கூட யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லா கலர்லேயுமே வந்து ரெண்டு ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆரிகாமி ஒர்க் பண்ணுறேன்னா இந்த ஃபெவி ஸ்டிக் யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஆக்சுவலி அது ஃப்ரம் த பிகினிங்கே காட்டியிருக்கணும் நான், க்ளூ கூட பாக்ஸில் மாட்டிக்கிட்டு இப்போ தான் வந்தது அது. ஸோ அது ஒன்று. இது வந்து டியூப், வாட்டர் கலர் டியூப்ஸ். ஸோ கலர்ஸ் வந்து நம்ம பாட்டிலில் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து டியூபாகவே விற்குது. ஸோ இதையும் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் கலர் டியூப் இது. ஸோ இது வந்து நம்ம சம் ஆர்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போர்ட்ரேட் பெயிண்டிங் வரையணுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஃப்ளாட்டுன்ட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நிறைய சிந்தட்டிக் ஏர், அப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கணும். ஸோ இது வந்து ஃப்ளாட். இந்த பெரிய ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு டைட்டில் எழுதுறோன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கணபதி பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அந்த செலிப்ரேஷனுக்கு நம்ம பெருசாக பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃப்ளாட் ப்ரெஷ் பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லேஸு, இதுவும் ஒரு கிராஃப்ட் ஒர்க்குக்காக தான் வாங்கியிருந்தேன். ஆஃப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்வாஸ் போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் இருக்குது, A4 சைஸில் ஒன்று இருக்குது, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த கேன்வாஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்ட்ரேட், அப்புறம் வந்து மண்டல ஆர்ட், அப்புறம் சம் காடஸ்ட் இமேஜ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி நம்ம வந்து கெஸ்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 8 to 10 நம்பர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிக் சைஸ் போர்டு, வச்சு பாருங்க ரெண்டு சைஸ் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து A4 சைஸு, இதை விட அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ A5 நினைக்கிறேன் இந்த சைஸு. ஓகே, இதில் வந்து ரெண்டு சைஸ்லையுமே மிக்சிங்காக ஒரு 10 நம்பர்ஸ் வாங்கியிருப்பேன். ஓகே, இது இந்த சைடு இருக்கட்டும். ஸோ இதோடய ரேட் வந்து சின்னது வந்து 60 rupees போட்டிருக்கு, 60 rupees. இது பெருசு வந்து பார்த்திங்கன்னா 85 rupees போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year நான் இது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டர் உள்ளே வைக்கிற அந்த பிளேடு இது. ஸோ இது வந்து இது ஒரு
பாக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ நம்ம வந்து அந்த பிளேடு யூஸ் பண்ண நமக்கு வந்து எக்ஸஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த இது ஒன்று வாங்கியாச்சு. ஸோ அது கூடயே இது இருக்கட்டும். சிஸ்டர் அண்ட் பிரதராக பக்கத்தில் இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்னர். ஸோ ஒயிட்னர் வந்து மோஸ்ட்லி நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோன்னா யூஸ் பண்ணுவோம். பட் இதை வந்து நம்ம நிறைய கிராஃப்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மண்டலம்லாம் பண்ணுறோன்னா சம் ஒயிட் பிளேசஸ் வர இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். சில ஆர்ட் போர்ஷனில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த ஒயிட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். ஸோ நைனிங்லாம் யூஸ் பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்டெம்மு. ஸோ இது வந்து பவுச்சாகவே வாங்கிட்டேன். இதில் வந்து மோர் தென் ஒரு 200 கம்பிகள் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம் ட்ரீஸு அப்படி இல்லைன்னா இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், கிராஃப்ட் ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ அதுக்காக இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிஷா ஷெல் யூஸ் பண்ணி கற்பக விருஷம் ட்ரீ பண்ணியிருக்கோம். ஸோ அதோடய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஆட் பண்ணுறேன். ஃப்ரீ டைம் இருந்தால் அதை செக் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிப்பி. ஸோ இதை சிப்பி வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம். இது நமக்கு ரெடிமேடாகவும் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பீச்சுக்கு போகும்போது கலெக்ட் பண்ணது. இந்த ஷீஷேலில் நான் ஒரு லோட்டஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃப்ரீ டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பொக்கே ஃப்ளாஸ் மேக்கிங் ரெடி பண்ணும்போது அந்த ஸ்டெம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் கலர் ஸ்டெம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ரெண்டு இருக்குது. ஒரு ரோலில் 50 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஹேண்ட்மேட் பொக்கே வீடியோவும் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டின் ரிப்பன். ஸோ இதில் வந்து சம் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, ரொம்ப மெலிஸாகவும் 0.5 சென்டிமீட்டர்லேயும் நமக்கு வந்து சாட்டின் ரிப்பன் இருக்குது. ஸோ எல்லா சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணலாம். இது வந்து நம்ம ஃப்ளார் மேக்கிங் பண்ணுறோம் இல்லைங்க, சாட்டின் ரிப்பனில் ஃப்ளார் மேக்கிங் பண்ணும்போது சென்டரில் இது வச்சா நல்லாயிருக்கும் இந்த பால்ஸ். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். ஸோ நான் பொக்கே இது வச்சு ஃபால்ஸ் பண்ணும்போது இந்த ஃபால்ஸ் வச்சு நான் பொக்கே பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபெபி பாண்டு. இதுவுமே நம்ம வந்து இந்த க்ளூ மெட்டீரியலில் வச்சிடலாம். இது வந்து சிசர். இந்த சிசர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸாக்காக வெட்டும், கொஞ்சம் டிசைனாக வெட்டுற மாதிரி சிசர். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இது ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து கார்டு மேக்கிங்காக தான் வாங்கினேன். ஆஃப்டர் நம்ம பார்க்குறது இந்த உல்லன் த்ரெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட் பண்ணலாம் இந்த க்ரோஸு இதுவில். அதுக்கு அந்த க்ரோஸா ஊசியும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிராஃப்ட் உடனில் நம்ம என்னென்ன கிராஃப்ட் மெட்டீரியல்ஸுக்காக வாங்கியிருக்கோம் திங்ஸ்ன்றதை இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டிக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃப்ளார் பொக்கே ஹேண்ட்மேட் பொக்கே பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுக்கு வந்து இதை வந்து நம்ம பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்கெட் மாதிரி இது இதில் ரெடி பண்ணலாம். குயிக்காக இதோட வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டேபிளில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோன்னா இதில் வந்து நம்ம ஸ்டாண்ட் அதுக்குமே அந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கு இது மேலே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கீழே அப்படியே ஃப்ளாட்டாக வச்சிடும், அப்படியே லைனாக. இப்போ எப்படி நம்ம ஐஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை வந்து நிறைய மல்டி பர்பஸ்க்கு இந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பர்கர் அந்த பர்கர் செட் பண்ணுவோங்களா, அந்த ஸ்டிக்கு ஐஸ் ஸ்டிக்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் கிராஃப்ட் ஒர்க்ஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் இருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு உட்டன் திங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபிக்யூ சிக்கன் இல்லைன்னா சின்ன குட்டி குட்டி இந்த சிக்கன் லாலிபப்லாம் பண்ணி இது வந்து அதில் செட் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கு. இதுவுமே வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ரெண்டு சைஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கியிருக்கேங்க. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு. ஸோ இந்த ஸ்பூன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட்டஸ் சம் கைண்ட் ஆஃப் கிராஃப்ட் இதில் பண்ணலாம்.
இது வந்து நார்மல் ஃபோன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபோக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பர்கர் குத்தி வைக்கிற ஸ்டிக்கு. ஸோ இதுலேயுமே நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதை வந்து பேஸாக நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரா, இதுலேயும் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலான் தான் வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் இது வந்து ஐஸ் ஸ்டிக்ஸு. இது வந்து ஈவனாக இருக்கும், இதில் வந்து நம்ம விஷஸ் எழுதலாம். நம்ம நார்மலாக ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து கடையில் வாங்கினோன்னா ஒன்று மெலிஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்ஸ்லெஸ் இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்ஸ் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பேஸ்கெட்டோ இல்லை வந்து பென் ஸ்டாண்டோ பண்ணோன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். அப்படி இல்லைனா இதில் சில கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒயர். ஸோ இந்த ஒயரில் வந்து நம்ம நார்மலாக இந்த கூடை பின்னுவோம் இல்லைங்களா, அதே வந்து இதுலேயும் பண்ணலாம். ஸோ இது சைஸ் பார்த்து சின்னதாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். சேம் பேஸ்கெட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒயர் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பேக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அட்டைப்பெட்டியில் பேக் பண்ணும்போது கட்டுற ஒயர் அது. ஸோ அதில் நம்ம பேஸ்கெட் எப்படி பண்ணலான்றதான் ஃப்யூச்சரில் நான் வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்தேன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நான் ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன், பிங்க் அண்டு க்ரீன். பாருங்கள் எல்லாமே லைனாக அப்படியே அடுக்கி வச்சாச்சு. இதில் வந்து நான் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணலை, சார்ட்டு, கலர் சார்ட்ஸு, ஆரிகாமி கலர் பேப்பர், இது வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மோல்டு, சின்னதாக ஏதாவது இப்போது சோப்பில் வந்து நம்ம காவிங் பண்ணியிருந்தோன்னா அதில் இதில் வந்து ஃபிட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நாட் ஓன்லி சோப், இந்த கேண்டில் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் அழகாக ஃபிட் பண்ணி வைக்கலாம். நிறைய மோல்டு இருந்தது, எனக்கு இந்த மோல்ட் பிடிச்சிருந்தது, அதனால நான் இதை வாங்கினேன். 1:7 ரேஷியோவில் வாங்கினேன். நிறைய மாடலில் கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் கேட்டு பார்த்தேன், பட் அவங்க அப்படி தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. சரி, அதனால் ஒரே ஒரு மாடல் மட்டும் 50 வாங்கியிருக்கேன். இது வந்து அலுமினியம் ஃபாயில், இதுலேயுமே நம்ம நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம். ஸோ சார்ட்ஸு, ஒயிட் சார்ட்ஸு, ஆஃப் ஒயிட் சார்ட்ஸு, கலர் ஷார்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிகாமி கலர்ஸ் பேப்பர்ஸ், அதில் தான் நான் மோஸ்ட்லி ஃப்ளார் புக்கே பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து இதில் ஷோ பண்ணல, பட் ஐ பாட் வாங்கியிருக்கேன் அதையும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப